Praise the Lord. Good morning. Okay. சபைக்கும் தேசத்துக்கும் சம்பந்தம் உண்டா? ரொம்ப 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 உண்டு. அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள் யாவும் நமக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவைகள்தான் நமக்கு எதிராக, சபைக்கு எதிராக செயல்படுகிறது. ஆகவே நீங்களும் நானும் எந்த எந்த நேரத்தில் அதிகாரத்தை எடுக்க வேண்டுமோ அந்த அதிகாரத்தை வார்த்தையின் மூலம் நாம் செயல்படுத்த வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் எலெக்ஷனில் நின்றபோது அமெரிக்காவில் இருக்கிற சபைகள் எல்லாம் அவருக்காக ஜெபித்தது. ஏன் ஜெபித்தது? அவர் இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்தார், அதற்காக காரணமுடன் ஜெபித்தார்கள். கருத்து கணிப்பு அவருக்கு ஆதரவாய் இல்லை, ஆனாலும் வியக்கத்தக்க விதத்தில் அவர் ஜெயம் எடுத்தார். வாஜ்பாய் அவர்கள் பிஜேபி பிரதம மந்திரியாக இருந்தபோது 15 வருஷத்துக்கு முன்னால், அதாவது மன்மோகன் சிங் பிரதம மந்திரி ஆகிறதுக்கு முன்னால், சபைகள் செபித்தது 72 மணி நேரம் செபித்தார். ஏனென்றால் அது அவசரமான ஒரு ஜபம் தேவைப்பட்டது. நான் கூட பாஸ்டர் சொன்னராஜ் அவர்கள் சபையிலும், சென்னை ஃபுல் காஸ்பல் ஜபத்திலும், பாஸ்டர் எடிசன் அவர்கள் காமராஜர் அரங்கத்தில் நடத்தின ஜபத்திலும் பிரகடனப்படுத்தினேன். நான் ஜெபிக்கலை, பிரகடனப்படுத்தினேன். எல்லாருக்கும் தெரியும், சோனியா காந்தி அவர்கள் பிரதம மந்திரி என்று பிரகடனப்படுத்தினேன். இன்றும் சென்னையின் போதகர்கள் மறக்கவே மாட்டார்கள். ராஜாக்களுக்காக, சகல பாசைக்காரருக்காக, அதிகாரத்தில்லவர்களுக்காக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டுமென்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் ராஜாக்களுக்காக, சகல பாசைக்காரருக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டும். தீர்க்க தரிசனம் என்றால் தேவன் செய்யப்போவதை செய்வதற்கு முன்பாக பேசுவது, சொல்லுவது, பிரகடனப்படுத்துவது. அதை போலவே நான் கடந்த 3 மாதங்களுக்குன்பாக இந்தியாவின் எலெக்ஷனை குறித்து எழுதும்போது, அதாவது மோடி அவர்களை பார்த்து, அமித்ஷா அவர்களை பார்த்து தேவன் நகைக்கிறார், அதான் தீர்க்க தரிசனம். நானும் நகைக்கிறேன் என்று சொன்னேன். அகித்தோப்பில் ஆலோசனை அபத்தமாக்கியது போல இவர்கள் ஆலோசனை, இவர்கள் ஃப்ராடு, எந்த தந்திரம், எந்த மந்திரம் ஒன்றுமில்லாமல் போகும். ராகுல் காந்தியை நான் பிரதம மந்திரியாய் பிரகடனப்படுத்தினேன். இப்பொழுது இந்த காலையில் நான் எந்திரிச்சோன கர்த்தர் ஒரு வார்த்தை தந்தார். அது என்ன வார்த்தை என்றால், சிரியா தேசத்து ராஜா செத்த முகத்தோட திரும்பினான். நான் வந்து பேசுகிறவன், பிரகடனப்படுத்துகிறவன், எனக்குள் ஆவியானவர் போட்டதை தேசத்துக்கும் சபைக்கும் சொல்லுகின்றவன், பிரகடனப்படுத்துகிறவன். ஆகவே இந்த காலவேளையில் மறுபடியும் பேசுகின்றேன். செத்த முகத்தோட அமித்ஷாவும் மோடியும் திரும்புவதை பிரகடனப்படுத்துகிறேன். மறுபடியும் அமித்ஷாவை பார்த்து, மோடியை பார்த்து நான் சிரிக்கிறேன். ஏனென்றால் தேவன் சிரிக்கிறார், நானும் சிரிக்கின்றேன். இது அவசரமான நேரம். 2 பத்திரிகையில் எலெக்ஷனுக்கு பின்னால் ஜூன் மாதத்திலிருந்து இந்தியாவை ஆவியானவர் ஆளுகை செய்கிறார், இந்தியாவுக்கான விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, யுத்தம் இல்லை என்று ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். ஐ டோட்டலி சென்ஸ் இன் மை ஸ்பிரிட், ஸோ ஐ ரோட் இட், நவ் ஐ ஸ்பீக் இட் எகே. மறுபடியும் இந்த பதிவில் ரகுல் காந்தி அவர்கள், அவருடைய அறிவு, அவருடைய பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறார். அவருக்குள்ளே ஒரு வளர்ச்சியை பார்க்கின்றேன். ஆனால் நம்மால் பாருங்கள், மோடி மோசடி, மோடி கோபம்,
முகத்தில் இருள், தோல்வி பயம். ஆனால் ராகுல் காந்தி முகத்தை பாருங்கள், என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆகவே மறுபடியும் பிரகடனப்படுத்துகிறேன், இவங்க என்ன ஃப்ராட் பண்ணாலும், என்ன தந்திரம் பண்ணாலும், என்ன மோசம் பண்ணாலும் இவர்களை தாறுமாறாக்குகின்றார். நேரம் நெருங்க நெருங்க தாறுமாறாக இவர்கள் பேசுவதை சொல்கின்றேன். நேரம் நெருங்க நெருங்க மக்கள் மனதை கர்த்தர் மாற்றுவதையும், இந்தியாவிலே காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைவதையும், காங்கிரஸுக்கு பெரிய வெற்றியையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. திஸ் இஸ் த ப்ராஃபட் வாய்ஸ் ஃபார் நேஷன் இந்தியா. ஆகவே இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஆவியானவருடைய ஆளுகை சபைக்கு வருகிறது. ஒரு பெரிய கிரியை நாம் பார்க்க போகின்றோம். காட் பிளஸ் யூ ஆல். ஓ